பாபு ராணி மணிவாசகம். மகப்பேறு மருத்துவராகவும் கருத்தரிப்பு நிபுணராகவும் பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு ராயல் காலேஜ் ஆஃப் லண்டன்ல இருந்து எஃப்ஆர்சி வச்சு பட்டமும் நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து பெஸ்ட் டாக்டர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 33 வருட அனுபவம். இதில் செயற்கை கருத்தரிப்பு மையம் கடந்த 6 வருடங்களாக ஜெர்மன் கூட்டுறவோடு நடத்திட்டுருக்கோம். எங்களோட ஜெர்மன் பார்ட்னர்ஸ் தான் முதல் டெஸ்ட் டியூப் பேபியை உருவாக்குனவங்களில் ஒருத்தர் ஜெர்மனியில். ஸோ இப்போ என்னுடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ஃபெர்டிலிட்டி அப்படின்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதாவது கருவுறுதல் எப்படி நிகழுது, அதில் எந்தெந்த இடத்துல தடங்கல்கள் ஏற்படுது, ஏற்பட்டால் அதுக்கு என்னென்ன தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபார்மில் பார்க்கலாம். பெண்களில் ஒரு கர்ப்பப்பை இருக்குது, ரெண்டு கருமுட்டைப்பை இருக்குது, ஒரு கரு இணைப்பு குழாய் இருக்குது. ஒரு பிக்சரில் அதை காமிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 28 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு பீரியட்ஸ் வருது. இந்த 28 நாளில் முதல் 4-5 நாளில் ரெண்டு கருமுட்டைப்பையிலிருந்தும் 3-4 முட்டைகள் வளர ஆரம்பிக்குது. ஒரு 5வது நாள் 6வது நாளுங்கும் போது அவங்களே கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு தலைவியை தேர்ந்தெடுத்துடுறாங்க. தேர்ந்தெடுத்து அந்த ஒரு டாமினன்ட் ஃபாலிக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாலிக்கிள் நல்ல நீர் நிரம்பிய பை, அதுக்குள்ளே தான் முட்டை மிதந்துட்டுருக்கு. அது அப்படியே வளர்ந்து 14 நாள் அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் டென்ஷன் அதிகமாகி அது வெடிக்குது. அது வெடிக்கும் பொழுது கருமுட்டையானது வெளிப்படுது. இந்த கருமுட்டைங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸ். இது ஹார்ட்லி 16 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரங்கள் தான் உயிருடன் இருக்கக்கூடியது. இதுக்குள்ளே அது ஆண் விந்துவை மீட் பண்ணால் தான் நமக்கு ஒரு பேபி ஆகுது. இப்போது நமக்கு அந்த எப்படி விந்துவை கொண்டு இணைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாள்லேயோ அல்ல அதுக்கு முந்தின நாள்லேயோ ஏற்பட்ட உடல் உறவில் உள்ளே வந்த ஆண் விந்துக்கள் கட கட கடன்னு மேலே, அதுக்கு வால் இருக்குல்ல, கட கட கடன்னு ஏறி மேலே ஓடி போயிடும். அது வந்து 10 மைக்ரான் சைஸ் தான். ஸோ அது இந்த கெமிக்கல் அட்ராக்ஷனில் முட்டை வெளிவரும் பொழுது சிந்துற நீர்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல் அட்ராக்ஷனில் அதை தேடி போய் பிடிச்சிக்கும். நம்ம மில்லியன் கணக்கில் யோனிக்குழாயில் விழுகிற விந்துக்களில் ஒன்லி தௌசண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு ஆயிரக்கணக்கான விந்துக்கள் மட்டுமே இந்த 7 மலை தாண்டி 7 கடவுள் தாண்டி கிளிக்கூண்டு பக்கத்தில் போய் சேருது. அப்படி போய் சேரும் பொழுது கரு இணைப்பு குழாயானது என்ன பண்ணுதுன்னா, நம்ம விரல் மாதிரி இருக்கும் அந்த கரு இணைப்பு குழாய், நான் படத்தில் காமிச்சேன் இல்லையா, அந்த கரு இணைப்பு குழாய் இப்படி நகர்ந்து போய் அந்த கெமிக்கல் அட்ராக்ஷனில் அதில் இருக்கிற ஹோலில் முட்டையை ஈர்த்துக்குது. ஈர்த்ததுக்கப்புறம் அந்த இடத்துல தான் விந்துவை அது மீட் பண்ணுது. மீட் பண்ணி ஒரு கருவாக உருவாகுது. இது கருவாக உருவான நாள்லேருந்து ஒரு 3 நாளில் இந்த டியூப்லேயே இதை அப்படியே நகர்த்தி கொண்டு கர்ப்பப்பைக்குள்ளே டியூப் உட்கார வைக்கிது. இந்த மூமெண்ட்டுக்கு சின்ன மயிர்கால்கள் மாதிரி சீலியான்னு சொல்லுவோம். டியூபல் உள் லைனிங்கில் அந்த சீலியாக இருந்து இப்படி 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 அசைச்சு 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 அது உள்ளே கொண்டு போகுது. இப்போ உள்ளே வந்தது வந்து 10 மைக்ரான் ஸ்பெர்ம், நம்ம ஈர்த்தது வந்து 100 மைக்ரான் சைஸ் உள்ள முட்டை. இது ரெண்டும் சேர்ந்து கருவாகி கரு வளர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த 3-4 நாளும். அப்போது ஒரு 130-140 மைக்ரான் சைஸில் அது போய் கர்ப்பப்பைக்குள்ளே இறங்குது. அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இறங்குறப்போ அந்த கரு அப்படிங்கிறத 5வது நாள் கரு அப்படின்னு சொல்லுவோம், பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். அது வந்து ஒட்டும் தன்மையோடு போய் இறங்குது. இறங்கின உடனே அது கர்ப்பப்பையுடைய உள் சவ்வில் ஒட்டிக்குது. ஒட்டி அதிலிருந்து சின்ன சின்னதாக ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், இப்படியே வேர் இறங்குற மாதிரி. இப்போ நம்ம ஒரு விதையை நட்டு 2 நாளைக்கு அப்புறம் பிடுங்கி பார்த்தோன்னா அதில் எப்படி 2 வேர் இருக்கும், அந்த மாதிரி வேராக இறங்கி அம்மாவுடைய பிளட்டோட கனெக்ஷனுக்கு வருது. இதுக்கு ஒரு 6-7 நாள் எடுக்குது அது வந்து இறங்குனதுலேருந்து. இந்த 6-7 நாளில் குழந்தையில் இருக்கிற அந்த ஹார்மோன் வந்து அம்மாவோட பிளட்டுக்கு டிஃப்யூஸ் ஆகி நம்ம அம்மாவோட பிளட்டில் டெஸ்ட்டில் பார்த்தோம்னா சீரம் பீட்டா HCG பாசிட்டிவ் அப்படின்னு தெரியுது, பேபி வந்து இறங்கினா. இப்படி தான் கரு உறுதலும் அது இம்ப்ளான்ட் ஆகுதும் நிகழ்கிறது. எங்ககிட்ட ஒரு ஆலோசனைக்கு வரணுன்னாலோ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னாலோ கீழே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு முன்பதிவு பண்ணிவிட்டு எங்களை அணுகலாம்.